போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு ஃபீடிங் சக்சஸ் அகாடமியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தில் உள்ள முக்கிய கருத்துகள் புத்தகத்தின் பின்புறம் உள்ள அந்த புக் பேக் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரு 4, அடுத்த குரு 4 எப்படியும் இன்னும் 1 வருடம் இல்லை 1.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த குரு 4 வர்றதுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இப்போயிருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதனால் இப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிது, ஒவ்வொரு 2-3 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஜஸ்ட்டு பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசுதல் மற்றும் கேட்டல் தான். ஓகேவா? இந்த க்வெஸ்சனை நம்ம படிக்காமல் விட்டுட்டானா நமக்கு ஆப்ஷனில் படித்தல் எழுதுதல் இது போலலாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம பேசிக்காகவே 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு லைன் பை லைன் இது மாதிரி படிக்கும்போது எந்த க்வெஸ்சனுமே நமக்கு மிஸ் ஆகாது. அதுவும் ஓல்டு புக்கும் கண்டிப்பாக படிக்கணும் தமிழில். ஓகேவா? செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒலியின் வரி வடிவம். வரி வடிவம்னா என்ன? எழுத்து வடிவம். அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. இது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஓகேவா? தெலுங்கு நடு திராவிட மொழி அப்படின்னு நமக்கு டீட்டெயிலாகவே இன்னொரு பாடத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பேச்சு மொழியை டேஷ் வழக்கும் என்று கூறுவர். பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் கூறுவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா தவறா? மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது. சரி, கண்டிப்பாக. ஓகேவா? எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. இதுவும் சரிதான். ஓகேவா? எழுத்து அப்படிங்கிறது காலம் கடந்தும் இருக்குது. கல்வெட்டுகள்லாம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகே, சிலை மேல் எழுத்து போல அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு இப்போ குரு 4 கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அப்படிங்கிறது சிலை மேல் எழுத்துங்கிறது என்ன? நிலைத்து நிற்கும். ஓகேவா? அதுக்கு அதான் ஆன்சரு. பேசுபவரின் கருத்துக்கேற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி அப்படிங்கிறது தவறு. இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? சைகை அப்புறம் வார்த்தை, 3வதாக தான் எழுத்து மூலம் நம்ம அவங்களுக்கு பதில் கொடுப்போம். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். தவறு. ஓகே, பேச்சு மொழி அப்படின்னா சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரி, ஏன்னா நன்னூலில் சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அதை பொறுத்தே உங்களுக்கு அதோடய அர்த்தம் மாறும். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஊடகங்களை பிரித்து எழுத சொல்கிறாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியும். மொழியின் 2 வடிவங்கள்னால் பேச்சு மொழி எழுத்து மொழியாக தான் பார்த்தோம். பேச்சு மொழி வாயினால் பேசப்பட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. வட்டார மொழி எனப்படுவது அந்த ரீஜினல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்களே, அது என்னென்னா இடத்திற்கு இடம் அந்த பேச்சு மொழி மாறுபடும். இப்போ தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஸ்லாங் பேசுகிறாங்க, அதை தான் சொல்கிறாங்க வட்டார மொழி அப்படிங்கிறாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஸ்கூல் கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நல்லா படிக்கணும். ஓகே, கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகிறது அதெல்லாம் பார்த்துங்க. பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஷ் முதல் நிலையாகும். இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. ஓகே, வாயினால் பேசப்பட்டு பிறரால் உணரப்படுவது பேச்சு மொழி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. இதெல்லாம் ஓகே. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ஓகே, முதல் நிலை என்ன, 2ஆம் நிலை என்னன்னு பார்த்துங்க. எப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபில எல்லாம் படிப்போம்ல, முதல் நிலை தொழில்கள், 2ஆம் நிலை தொழில்கள், 3ஆம் நிலை தொழில்கள், அது மாதிரி தான் ஆயிரும். மாறுபாடும் ஒரே மொழியின் பல்வேறு வடிவங்கள் டேஷ். அந்த மாறுபடும் ஒரே மொழியின் பல்வேறு வடிவங்கள் தான் வட்டார மொழி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி. ஓகேவா? டைக்ளோசிக் லாங்குவேஜ் எனப்படும். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது 3 மட்டுமா அப்படின்னா இது 3 மட்டும்தான். ஆனால் திராவிட மொழிகள்லாம் மொத்தம் 28 இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. மொழி என்பது யாது? இது ஓகே, இது நம்ம பார்த்துக்க வேண்டியதான். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி. ஓகே, இதில் 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சிருவோம். அது என்னென்னா, இந்த பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என கூறியவர் யார் அப்படி கேட்பாங்க. இல்லைனா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. ஓகே, இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா மூவாவோட கருத்து. அதனால் இதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவிலனா இந்த க்வெஸ்சன் தான். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் நூற்பா, அந்த பவநந்தி முனிவர் எழுதினார்ல நன்னூல், 13ஆம் நூற்றாண்டில் எழுதுனது. அதில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா?
அடுத்து தொல்காப்பியர் தமிழ் மொழியில் உள்ள வேறுபாடுகளை எவ்வாறு வகைப்படுத்தி உள்ளார்னா, தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு வந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு அப்படிங்கிறார். ஓகேவா, பேச்சு மொழியை வந்து உலக வழக்குங்கிறாரு, இன்னொன்று வந்து செயல் வழக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் வந்து எல்லாமே பாடல்கள் எல்லாமே செயல் வடிவத்தில் இருந்துச்சு. ஓகேவா, அதனால தான் சொல்லுவாங்க 20ஆம் நூற்றாண்டை வந்து உரைநடை காலம்பாங்க. செயல் மறைந்து உரைநடை தோன்றியதால் 20ஆம் நூற்றாண்டு உரைநடை காலம்பாங்க. மற்றபடி வந்து செயல் வழக்கில் தான் எல்லாமே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உங்களுக்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற 7th ஸ்டாண்டர்டில் 1st இயலோட முக்கியமான க்வெஸ்சன். ஓகே, அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்ப்போம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.